நேரம் காலை 6 மணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஃபன் தான். டிஃபன் வந்து இட்லி சாம்பார். அதாவது இட்லின்னா இது சாம்பார்னா எப்படின்னா இந்த கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி வைக்கிற சாம்பார் தான் வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி அது நான் பார்த்துடலாம் வாங்க. பருப்பு அவிய போட்டாச்சு, ஏன்னா டைம் இல்லை, அதனால தான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூண்டு உரிச்சிக்கலாம். வேகலன்னு இப்போ வேலையை முடிச்சிடலாம். நம்ம மாவு எடுத்து வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் சாம்பார் வந்து இந்த நாட்டு கத்திரிக்காயில் தான் செய்யணும். நாட்டு கத்திரிக்காயில் தான் டேஸ்ட்டாக இருக்குமே. வேறு எந்த நாட்டு கத்திரிக்காய் அது? நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. எந்த நாடுன்னு தெரியல. நேற்று வந்து கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இது வந்து பிளாஸ்டிக் தட்டு, பிளாஸ்டிக் தட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னு. இது வந்து பிளாஸ்டிக் தட்டு கிடையாது, இது வந்து பீங்கான் தட்டு. கேட்குற சத்தம் கீழே போட்டு பாரு, உடையும். ஆ, உடையும் உடையும் நல்லா. இது மாதிரி இது இது ஒரு 4 தட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி 2 வச்சுருக்கேன், 2 தட்டு வச்சுருக்கேன். இதுவும் பீங்கான் தான். எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று பசங்களுக்கு இது எவ்வளவு? இது ட்ரெஸ் எடுக்கும் போது ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஆமாம். இது ரெசிபி வீடியோவில் வந்து அடதோசை சுட்டிருப்பேன். அதில் வந்து என்னென்னா அவசரமாக பண்ணும் போது நம்ம வந்து வெங்காயம் வந்து வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட்டு. அந்த வீடியோலாம் வதக்கி போட்டிருப்போம். ஆமாம், அது வந்து நைட்டு செஞ்ச வீடியோ இல்லைங்க. நைட்டு பொறுமையாக வந்து வதக்கி போட்டோம். இது காலையில் செஞ்ச வீடியோ. அப்படியே போட்டாலும் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கும். ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசை வரும்ல நம்மளுக்கே. இன்றைக்கி இப்படி சாப்பிட்லாம், அன்றைக்கி இப்படி சாப்பிட்லான்ட்டு ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் போர் அடிக்கும். இது எத்தனை வெங்காயம் எத்தனை தக்காளி ஒன்றுமே சொல்ல? 2 வெங்காயம் 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி. சின்ன வெங்காயம்னா சாம்பார் வெங்காயமா? இல்லை, பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம். பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம். ஆமாம். எங்கள் ஊரில் இந்த வெங்காயத்தை என்னன்னு சொல்லுவாங்க? பல்லாரின்னு சொல்லுவாங்க. பல்லாரி, பல்லாரி. அது கூட தெரியாமையா நான் உங்கள் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்குறேன். எத்தனை பச்சை மிளகா? அது 5 பச்சை மிளகா. பூண்டு கொஞ்சம், 1 பூண்டு இல்லை? ஆமாம், 1 பூண்டு. 1 பூண்டு உரிக்க டைம் இல்லை, அதனால் 1 பூண்டு போதும். 1 பூண்டு. கத்திரிக்காய் இருக்கா? காய்க்கில் கத்திரிக்காய் இருக்குமா? ஆ, காய்க்கில் கத்திரிக்காய். வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் வெட்டலாமா? ஆ. இந்த கத்திரிக்காய் வந்து சொத்தை இருக்கான்னு பார்க்கணும்ல. சொத்தை இருந்தால் தான் நல்ல பொருள். பூச்சி வந்தால் தானே நல்ல பொருளில் தானே பூச்சி வரும். இந்த நாட்டு கத்திரிக்காய்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குங்க, அது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதை பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும். இந்த குழம்புக்கு வந்து இந்த மாதிரி நறுக்கி போட்டால் சூப்பராக இருக்கும். நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கத்திரிக்காய் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு வந்து ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த கத்திரிக்காய் காமிக்கிற பாருங்க. அது வந்து முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இந்த கத்திரிக்காய் இது எந்த ஊர் கத்திரிக்காய்ன்னு தெரியல, ஆனால் இது முள்ளு கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கு. அதுவும் இந்த கலரில் தான் இருக்குல்ல? ம். எங்கள் ஊரில் பச்சை கத்திரிக்காய், அதான் நாட்டு கத்திரிக்காய்ம்பாங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி. வெங்காய தக்காளி போட்டுக்கலாம். பூண்டை நசுக்கி போடணும். வேறு பூண்டை வந்து பருப்பு அவிக்கும் போது தான் போடணும், ஆனால் இப்போ உரிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை. பருப்பு வந்துருச்சு, வெங்காய தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை போட்டுட்டோன்னா அது பார்த்து வேகும். அதே மாதிரி இந்த உருளைக்கிழங்குக்கு வந்து கடலை மாவு ஊற்ற சொன்னீங்க. கடலை மாவே ஊற்றாமல் உங்களுக்கு திக்காக வரும், உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நான் அன்றைக்கி செஞ்ச மாதிரி. அது என்னென்னா அந்த கடலை மாவு வந்து அந்த டேஸ்ட்டை வந்து அடிச்சிடும் உங்களுக்கு. ஆனால் அந்த கடலை மாவு சேர்க்காமல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நாங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பருப்பை ஊற்றிக்கலாம். ஒரிஜினல் உருளைக்கிழங்கு டேஸ்ட் வரும். இந்த பருப்பு ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றிடலாம். அதில் அவங்கவுங்களுக்கு திட்டம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. கட்டியாக இருக்கிறத விட தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இட்லியில் ஊற்றி சாப்பிடும்போது.
இது கொஞ்சம் ஈஸியா இருக்குது. இந்த ரெண்டு தட்டு இருக்கிறதுனால டக்குனு ரெடி ஆயிடும். அவனுக்கு மட்டும்தானே? ஆமா. நீ சாப்பிட போறியா? காலையில பசிக்கும் சில டைம், இன்னைக்கு பசிக்கல. என்ன நிறைய வைக்கிற? எத்தனை இட்லி சாப்பிடுவான்? திடீர்னு மூணு மாதிரி சாப்பிட்டாலும் சாப்பிட்டுருவேன் நான். நீயா? சாம்பாரை பார்த்தோன்னு ஒரு பசி வரும்ல. பருப்பு வந்து இப்போ ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டே வந்து பருப்பில் வந்து மஞ்சத்தூள் போட்டுலாம் அவிக்கக்கூடாது. ஏன்னா அந்த அந்த ஃப்ளேவர் போயிடும் உங்களுக்கு, அந்த கலர் அந்த ஃப்ளேவர் போயிடும். அதனால் இப்படி கொதிக்கும் போது போட்டால் தான் அந்த ஃப்ளேவர், அழகான ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து மிளகாத்தூள் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை போடாமல் கூட நம்ம செய்யலாம். மிளகா போட்டிருக்கோம், மிளகா போட்டிருக்கோம்ல, அதனால் மிளகாத்தூள் வேண்டாம். அது கொதிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஃப்ளேவர் வரும். எப்படி கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மஞ்சத்தூள் வந்து நீங்கள் பருப்புலேயே போட்டால் வச்சிங்கன்னா இந்த ஃப்ளேவர் வராது உங்களுக்கு. இது நீங்கள் அதான் தாளிச்சு விட்ட உடனே கொதி வரதுக்கு முன்னாடி இந்த மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு போயிடும் உங்களுக்கு. அழகாக கத்திரிக்காய் வெந்து அழகாக வரும் உங்களுக்கு. எல்லாமே நம்ம செய்கிற ஃப்ளேவர் வந்து போகக்கூடாது. கால் வலிக்கு இது வேற ஒன்றும் இல்லை. அவன் வந்து ஆஃப் ஆயில் கேட்டிருக்கான். திடீர்னு என்ன காலில் ஆஃப் ஆயில் கேட்டான்? தெரியலையே, அவனுக்கு ஆஃப் டேன்றதுனால ஆஃப் ஆயில் கேட்குறானோ. எனக்கு ஆஃப் ஆயில் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வரவே வராது. வரும் வரும். தோசை கரண்டியே காணும், எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த மேலே இருக்கு இந்த பெருசு உசல் அடிக்குது, போக வருது. எவ்வளோ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. எடுக்கலாமா? ஆமாம், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னும் நம்ம இந்த பருப்பு கூட வந்து இந்த கத்திரிக்காயை வந்து போட்டு அவிச்சோன்னு வச்சுக்கோங்க. ஆமாம், அது வந்து இன்னும் அப்படியே குழஞ்சி வந்துடும் உங்களுக்கு, சூப்பராக இருக்கும். இது அவிக்கல, எது டைம் இல்லை அவிக்கிறது. கத்திரிக்காய் வெட்டலாம், அவிக்கல. சாம்பார் இறக்கிடலாம். வாட்டர் தான் வச்சு நடத்தணும் நான். எனக்கு தான் ஆஃப் ஆயில் பிடிக்காது, இன்னைக்கு வந்து இட்லி சாம்பார் ஆஃப் பாயில். ஆஃப் பாயில் வந்து புதுசாக தான் இப்போ ஜாயிண்ட் ஆகிருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பை.